அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கேதாரகௌரி விரதத்தின் மகிமை பற்றி. கேதாரேஸ்வரர் என்றால் சிவன் பார்வதியுடன் கேதாரேஸ்வரரை பூஜை செய்து நோன்பு அனுஷ்டிப்பதால் இதற்கு கேதாரகௌரி விரதம் என பெயர். புரட்டாசி மாதம் வளர்பிறை தசமி திதி முதல் ஐப்பசி மாதம் தேய்பிறை சதுர்தசி அல்லது அம்மாவாசை வரையில் 21 நாட்கள் இதை அனுஷ்டிக்க வேண்டும். முடியாதவர்கள் கடைசி நாளான தீபாவளி அம்மாவாசை அன்றாவது இதை அனுஷ்டிக்கலாம். கௌதம மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட இந்த விரதத்தை செய்யும் பெண்களுக்கு அவரது கணவர் குழந்தைகளுக்கும் ஆயுள் அதிகரிக்கும், தீராத நோய்கள் விலகும், எப்போதும் குடும்பத்தில் மங்களமும் மகிழ்ச்சியும் நிலவும், சிவனுக்கு செய்த அபசாரங்கள் விலகி நல்ல எண்ணம் ஏற்படும். ஒரு கலசத்தில் கேதாரேஸ்வரரை கீழ்கண்ட ஸ்லோகம் சொல்லி ஆவாகனம் செய்து பூஜிக்க வேண்டும். சூளம் டமருகம் செய்வ ததானம் ஹஸ்தயுக்மகே கேதார தேவமீஷானம் தியாயே த்ருபுரகாதினம். அது மட்டுமில்லாமல் 21 இழை 21 முடியுள்ள மஞ்சள் சரட்டில் அம்மனை ஆவாகனம் செய்து 16 உபசார பூஜை செய்து அஷ்டோத்தரத்தால் அர்ச்சித்து 21 பழம், 21 அப்பம், 21 வெள்ள உருண்டை நிவேதனம் செய்து பூஜையை முடிக்க வேண்டும். பிறகு கீழ்கண்ட ஸ்லோகம் சொல்லி பூஜை செய்த 21 முடிச்சுள்ள சரட்டை சுவங்கலி பெண்கள் தனது கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும். ஆயுஷ்ச வித்யாம் ச ததா சுகஞ்ச சௌபாக்ய விருத்திம் குருதேவ தேவ சம்சார கோராம்புனிதௌ நிமக்னம் மாம் ரக்ஷ கேதார நமோ நமஸ்தே. பிறகு அத்துடன் 21 இழை 21 முடியுள்ள மஞ்சள் சரட்டில் அம்மனை ஆவாகனம் செய்து 16 உபசார பூஜை செய்து அஷ்டோத்தரத்தால் அர்ச்சித்து 21 பழம், 21 அப்பம், 21 வெள்ள உருண்டை நிவேதனம் செய்து பூஜையை முடிக்க வேண்டும். பிறகு கீழ்கண்ட ஸ்லோகம் சொல்லி ஆயுஷ்ச வித்யாம் ச ததா சுகம் ச சௌபாக்ய விருத்திம் குருதேவ தேவ சம்சார கோராம்புனிதௌ நிமக்னம் மாம் ரக்ஷ கேதார நமோ நமஸ்தே. பூஜை செய்த 21 முடிச்சுள்ள சரட்டை சுமங்கலி பெண்கள் தனது கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு 21 சுமங்கலி பெண்களுக்கு 21 வெத்திலை, 21 பாக்கு, 21 மஞ்சள் கிழங்குடன் தாம்பூலம் தந்து நமஸ்கரித்து அவர்கள் ஆசி பெற வேண்டும். இதனால் சிவபார்வதி அருள் கிட்டும் என்கிறது கந்த புராணம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.